அதாவது இப்போ நடக்க போற நம்ம டபுள் சீரிஸ் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா மோட போகுது. இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் 7th ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 11th முடிக்கும் சொல்லலாம். இந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா டீம்ல இருந்து நம்ம கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் தொடர்ந்து விளக்குறாரு. அவருக்கு போல ரிப்ளேஸ்மெண்ட்டாக யார் யார் அப்படின்னு பார்த்து நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்தியா டீமுக்கு முன்னு வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து இஷான் கிஷான் தான் வந்து அவர் போய் ரிப்ளேஸ் அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து அறிவிப்பும் அறிவிச்சிருக்கிறான்னு சொல்லலாம். ஏன்னா இஷான் கிஷான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம டெஸ்ட் மேட்ச் விளாட போகிறான்னு சொல்லலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பார்டர் காஸ்கர் போர்ட்டில் வந்து செலக்ட் ஆனார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் கூட விளாட்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட் டபுள் சிசி ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து செலக்ட் ஆகிட்டார்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார். அவருக்கு பார்த்தா வந்து ரிப்ளேஸ் ஆனால் இஷான் கிஷான் கண்டிப்பாக வந்து பிளேயிங் லெவலில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் நம்பிக்கை வச்சுக்கிறாங்க. நம்ம இஷான் கிஷான் செலக்ட் ஆனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மார்க்கு அவங்க கன்மோஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.